नमस्कार एंड वेलकम टू आवर चैनल संतोषी फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல திருக்குறளோட முதல் பாலான அர்த்தப்பாலோட ஃபர்ஸ்ட் அதிகாரம் கடவுள் வாழ்த்து பத்தி ஒரு கதை பார்க்க போறோம். அந்த கதையோட ஹெட்டிங் பெற்றோரே தெய்வம். இனி வரும் வீடியோக்கள்ல நம்ம திருக்குறளோட அர்த்த அதிகாரங்களோட ஸ்டோரீஸ் அனிமேட்டடா பார்க்க போறோம். முருகன் வள்ளி அப்படின்னு ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அன்பழகன் தான் ஒரே பையன். அதனால அவங்களுக்கு அந்த அன்பழகனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களாம் அவங்க பெற்றோர். அன்பழகன் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேக்குறத சுத்தமா நிறுத்திட்டான். ஊருக்குள்ள அடங்காம சுத்திட்டு இருந்தான். அன்பழகன் பெரியவனான கூட அவன் செய்யற செயல்கள் எல்லாம் அவங்க பெற்றோருக்கு எல்லாமே வருத்தம் அளிக்கிறதாதான் இருந்தது. அன்பழகன் கிட்ட முருகனும் வள்ளியும் சொன்னாங்களாம், தம்பி நீ எல்லாத்தையும் அன்பா இருக்கிறதுக்காக உனக்கு அன்பழகன் பேர் வச்சிருக்கு. நீ இந்த மாதிரி செஞ்சிட்டே இருந்தா உனக்கு யாரும் மதிக்கவே மாட்டாங்க. என்னதான் உங்க அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணாலும் அன்பழகன் அவன் ஆட்டிடியூட மாத்திக்கவே இல்ல. அவன் அதே மாதிரிதான் ஊர் சுத்திட்டு தான் இருந்தானாம். அவங்க அம்மா அப்பா யோசிச்சு சரி அவனுக்கு கல்யாணம் பண்ணி பாப்போம், அப்பயாவது திருந்துறானா பாப்போம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் கூட வைஃபோட பேச்ச கேக்குறானே தவிர அம்மா அப்பா பேச்ச பக்கமே திரும்பி பார்க்காம மாறிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு கால் பைசா கூட கொடுக்கவே இல்லை அன்பழகன். ஆனா அவன் ஊர்ல உள்ள எல்லா கோயிலுக்கும் போய் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் நன்கொடையா லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கேல அன்பழகன் ஒரு நாள் டூ வீலர் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கான். அவன் யமன் கோட்டைக்கு போனோடனே யமதவர்மர் தீர்ப்பு சொன்னாராம், இவனை தூக்கி சென்று எண்ணெய் சட்டில் போட்டு வளர்த்தெடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா